ஜப்பான் சென்றுள்ள முதலமைச்சர் முக ஸ்டாலின் முன்னிலையில் தமிழ்நாட்டில் 128 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவ உபகரணங்கள் தயாரிக்கக்கூடிய ஆலை அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் ஜப்பானில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் டோக்கியோவில் உள்ள உலகின் அதிநவீன தகவல் தொழில்நுட்பம் மற்றும் மின்னணு நிறுவனமான எனிசி ஃபியூச்சர் கிரியேஷன் நிறுவனத்திற்கு சென்று பார்வையிட்டார். அப்போது எனிசி நிறுவன துறைமுக கண்காணிப்பு, ரயில் மற்றும் சாலை போக்குவரத்து மேலாண்மை, விமான போக்குவரத்து கட்டுப்பாடு, செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு போன்ற கடல் முதல் விண்வெளி வரை அனைத்து நிர்வாகத்திலும் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தீர்வு கண்டு வருவதை பற்றி முதலமைச்சரிடம் விளக்கம் அளிக்கப்பட்டது. மேலும் தமிழ்நாட்டிற்கான முக அங்கீகார செயற்கை நுண்ணறிவு குவாண்டம் கம்ப்யூட்டிங் நோக்கம், தமிழ்நாடு அரசின் நிர்வாகத்திலும் பொது பயன்பாட்டு வசதிகளிலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது குறித்தும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். ஜப்பான் நாட்டின் முன்னணி நிறுவனமான ஒம்ரான் ஹெல்த் கேர் நிறுவனம் தமிழ்நாட்டில் தொழிற்சாலை தொடங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. 128 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மருத்துவ உபகரணங்கள் தயாரிப்பு தொழிற்சாலை அமைக்க முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஒம்ரான் நிறுவனம் தொழிற்சாலை ஆட்டோமேஷன், ஹெல்த் கேர், மின்னணு பாகங்கள் தயாரிப்பில் ஈடுபட்டு வருகிறது. 120 நாடுகளுக்கு தங்களது தயாரிப்புகளை வழங்கி வரும் உலகின் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றான ஒம்ரான் ஹெல்த் கேர் முதன்முறையாக இந்தியாவில் தொழிற்சாலையை தொடங்க உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் TRB ராஜா, தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பு மற்றும் வர்த்தகத்துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் கிருஷ்ணன், தமிழ்நாடு வழிகாட்டி நிறுவனத்தின் மேலாண் இயக்குநர் விஷ்ணு, ஒம்ரான் ஹெல்த் கேர் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் முதன்மை செயல் அலுவலர் அம்மு ஒகாடா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இனி சில முக்கிய செய்திகளை ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 5 நாட்களாக களை கட்டிய மலர் கண்காட்சி லேசான சாரல் மழையுடன் நிறைவு பெற்றது. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் கோடை விழாவுடன் 60வது மலர் கண்காட்சி கடந்த 26ஆம் தேதி தொடங்கியது. இதில் பாப்பி, மேரி கோல்டு, ஆஸ்ட்ரோமேரியா, லில்லியம் உள்ளிட்ட லட்சக்கணக்கான பூக்கள் பூத்து குலுங்கி சுற்றுலா பயணிகளை கவர்ந்து எடுத்தன. மேலும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் ஒட்டகச்சிவிங்கி, வாத்துகள், பூக்கூடை, தோனி டிஷர்ட், மீன் ஆகியவை மலர்களால் வடிவமைக்கப்பட்டிருந்தன. அத்துடன் காய்களால் செய்யப்பட்டிருந்த டோரா புஜி, காட்டெருமை, வரிக்குதிரை, மயில்கள் மற்றும் முயல் உள்ளிட்ட உருவங்களும் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தளித்தன. இந்நிலையில் 5 நாட்கள் நடைபெற்ற மலர் கண்காட்சி மாலையில் பெய்த லேசான சாரல் மழையுடன் நிறைவடைந்தது. முன்னதாக கோடை விழா சிறப்பு நிகழ்ச்சிகளான மேஜிக் ஷோ, இசை கச்சேரி உள்ளிட்டவையும் நடைபெற்றன. இதை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். நடைபெற்ற மலர் கண்காட்சியை சுமார் 65,000 சுற்றுலா பயணிகள் பார்த்து ரசித்ததாக தெரிவித்துள்ள தோட்டக்கலைத்துறை அலுவலர் சிவபாலன், இதன் மூலம் 18 லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்திருப்பதாகவும் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் மற்ற மாநிலத்தவர்கள் தங்கள் கலாச்சாரத்தை இழக்காமல் நிம்மதியாக வாழ்வதாக ஆளுநர் RN ரவி தெரிவித்தார். சென்னை ஆளுநர் மாளிகையில் கோவா உருவான தினம் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் கோவாவின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சி மற்றும் மாநிலம் உருவானது தொடர்பான நாடகம் அரங்கேற்றப்பட்டது. பின்னர் பேசிய ஆளுநர் RN ரவி, மகாராஷ்டிரா, குஜராத், கோவா உட்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதாக கூறினார். Several thousand Maharashtrians living in Tamil Nadu for last several centuries making it as their home while retaining the uniqueness of their own culture. நீரில் கலந்த சர்க்கரையை போன்று மற்ற மாநிலத்தவர்கள் தங்கள் இயல்பிலிருந்து மாறாமல் தமிழ்நாட்டில் வசிப்பதாக ஆளுநர் RN ரவி குறிப்பிட்டார்.
அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் நான்காவது போர் என்று விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் முத்திரையர் சமூகத்தின் தலைமை அலுவலகத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய உதயநிதி ஸ்டாலின், எதிர்க்கட்சியினர் தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலினை பார்த்து பயப்படுகிறார்கள் என்று தெரிவித்தார். கருணாநிதியை விட சமூக நீதியை காக்க மு க ஸ்டாலின் செயல்படுவதால் தான் அவரை பார்த்து பயப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல், அடுத்து வந்த சட்டமன்ற தேர்தல், அதற்கடுத்து வந்த உள்ளாட்சி தேர்தல் என்று மூன்று போர்களிலும் திமுக வெற்றி பெற்று இருக்கிறது என்று கூறிய உதயநிதி ஸ்டாலின், வர இருக்கின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தல் நான்காவது போர் என்றும் அதிலும் திமுக வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். 2019 மக்களவை தேர்தல், இரண்டாவது போர் 2021 சட்டமன்ற தேர்தல், மூன்றாவது போர் அடுத்து நடக்க இருக்கிற மூன்றாவது போர் உள்ளாட்சி தேர்தல், நான்காவது போர் அடுத்து வரவிருக்கின்ற 2024 மக்களவை தேர்தல், அதிலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவார். முத்திரையர் சமூக மக்களுக்கு ஏராளமான திட்டங்களை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி கொண்டு வந்து செயல்படுத்தி இருப்பதாகவும் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். ஒப்பந்த முறையில் நடத்துனர்களை பணி நியமனம் செய்யும் விவகாரத்தில் போக்குவரத்து துறை சார்பில் தொழிற்சங்கங்களுடன் இன்று பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. சென்னை மாநகரில் உள்ள பணிமனைகளில் ஓட்டுநர்களை நியமிப்பதற்கான ஒப்பந்தத்தை அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஏஜென்சிகள் கோரலாம் என போக்குவரத்து துறை தெரிவித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை மற்றும் புறநகரில் போக்குவரத்து ஊழியர்கள் திங்கட்கிழமை மாலை திடீரென வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டனர். இதனால் பேருந்து கிடைக்காமல் பயணிகள் அவதிக்கு ஆளாகினர். போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கேட்டுக்கொண்டதைத் தொடர்ந்து ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தை கைவிட்டனர். இந்நிலையில் போக்குவரத்து துறை சார்பில் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று மாலை நடைபெறும் பேச்சுவார்த்தையில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் மற்றும் உயரதிகாரிகள் தொழிற்சங்கத்தினருடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். இதில் சிஐடியு, தோமுச, அண்ணா தொழிற்சங்கம் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் பங்கேற்க உள்ளனர். இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு June 6 வேலை நிறுத்தம் நடைபெறுமா இல்லையா என்பது தெரியவரும். நெல்லை அருகே நகை வியாபாரியை இரும்பு கம்பியால் தாக்கிவிட்டு மிளகாய் பொடியை தூவி 1.5 கோடி ரூபாயை வழிப்பறி செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை டவுனைச் சேர்ந்த சுஷாந்த் என்பவர் நகை வாங்குவதற்காக தனது காரில் 2 உதவியாளர்களை அழைத்துக் கொண்டு கேரள மாநிலம் நெய்யாற்றின் கரைக்கு புறப்பட்டுச் சென்றார். 3.5 அருகே 2 கார்களில் முகமூடி அணிந்து வந்த கும்பல் சுஷாந்தை பின்தொடர்ந்துள்ளது. ஒரு கட்டத்தில் சுஷாந்த் காரை வழிமறித்து அவர் மீது மிளகாய் பொடி தூவியும் கம்பியால் தாக்கியும் அவரது காரில் இருந்த பணத்தை திருட முயன்றுள்ளனர். அப்போது அவ்வழியாக ஆம்னி பேருந்தில் வந்தவர்கள் அந்த கும்பலை விரட்டியுள்ளனர். சுதாரித்துக் கொண்ட கும்பல் சுஷாந்தை தங்களது காரில் ஏற்றிக்கொண்டு அவரது காரையும் எடுத்துச் சென்றனர். நாங்குநேரி சுங்கச்சாவடிக்கு முன்பாக காரை நிறுத்தி அந்த கும்பல் சுஷாந்தின் பணத்தை எடுத்துக்கொண்டு அவரை சாலை ஓரம் நிறுத்திவிட்டு தப்பி ஓடியதாக தெரிகிறது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி 6 தனிப்படைகள் அமைத்து குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை தேடி வருகின்றனர். மாநில கல்விக் கொள்கை குறித்து பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மற்றும் கல்லூரி முதல்வர்களோடு இன்று ஆலோசனை நடத்த இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். புதிய கல்விக் கொள்கை குறித்து பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடன் ஆளுநர் RN ரவி வருகிற 5 தேதி ஆலோசனை மேற்கொள்கிறார். இந்த கூட்டத்தில் பங்கேற்க பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கு ஆளுநர் அலுவலகம் கடிதம் அனுப்பியுள்ளது. ஆளுநர் தரப்பிலிருந்து பல்கலைக்கழகங்களுக்கு உத்தரவுகள் அல்லது தகவல்கள் வரும் பட்சத்தில் மாநில அரசை துணைவேந்தர்கள் கலந்து ஆலோசிக்க வேண்டும் என உயர்கல்வித்துறை ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பொன்முடி மாநில கல்விக் கொள்கை குறித்து பல்கலைக்கழக துணைவேந்தர்களுடன் ஆலோசனை நடத்த இருப்பதாக தெரிவித்தார். நாங்கள் நாளைக்கு மாநில கல்விக் கொள்கையை பற்றி விவாதிப்பதற்காக நாங்கள் வச்சிருக்கிறோம். தமிழக முதலமைச்சர் அவர்கள் மாநில கல்விக் கொள்கையை பற்றி அமைப்பதற்காகவே ஒரு குழுவையும் நியமித்திருக்கிறார். அதில் எல்லா துணைவேந்தர்கள் மற்றவர்களையும் அனுமதித்து கேட்டு தான் அதை செய்திருக்கிறார். ஆகவே அது அவரவருடைய விருப்பம். ஆளுநர் அழைக்கின்ற கூட்டத்தில் கலந்து கொள்வது தடையில்லை என்றும் அது அவரவர் விருப்பம் எனவும் அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார். கோவில்பட்டி அருகே மின்வாரிய ஊழியர் போல் நடித்து மின் மீட்டரை விற்பனை செய்த நூதன மோசடி அரங்கேறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் அழகு ராதாகிருஷ்ணன், குணசுந்தரி தம்பதி வாடகை வீட்டில் வசித்து வருகின்றனர். மின்வாரிய ஊழியர் என்று கூறி வீட்டிற்கு வந்த நபர் ஒருவர் புதிய மீட்டர் பொருத்த வேண்டும் என்று 5100 ரூபாய் கேட்டார். அதே குடியிருப்பில் மற்றொரு வீட்டில் மின்வாரியம் சார்பில் பணிகள் நடைபெறுவதால் இதனை உண்மை என்று நம்பிய குணசுந்தரி 5500 ரூபாய் கொடுத்தார். அப்போது சில்லரை மாற்றி மீதி பணத்தை தருவதாக கூறி பணத்தை வாங்கிச் சென்ற அந்த நபர் திரும்பி வரவில்லை. இதனால் சந்தேகமடைந்த குணசுந்தரி எட்டயபுரம் மின்வாரிய அலுவலகத்தை தொடர்பு கொண்ட போது தான் ஏமாற்றப்பட்டது தெரிய வந்தது. வேலை பார்த்து சம்பளம் வாங்கி தான் அந்த காசு வச்சிருந்தேன். வச்சிருந்ததுனால சரி கேட்டாங்களே நம்ம வேற யாருன்னா பரவாயில்ல அவசரம் உடனே கொடுத்துருவாங்க நம்மளுக்கு அப்படிங்கிறதுனால தான் நான் டக்குனு கொடுத்தேன்.
கொடுத்த உடனே வாங்கிட்டு போனவன் திரும்பி வரவே இல்லை. தொடர்பாக நியூஸ் எயிட்டினுக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்த இளநிலை உதவி மின் பொறியாளர் குறிப்பிட்ட மீட்டர் நெல்லை மண்டலத்தில் பயன்படுத்தப்படக்கூடிய மீட்டர் இல்லை என்று விளக்கமளித்தார். ஒருத்தங்க வந்து இபி வந்து அப்ளை பண்ணிருக்காங்கன்னா அப்ளை பண்ணவொடனே நம்ம சர்வீஸ் இழுத்து போல்ல கட்டிவாங்க இல்லையா, அதை வெளிய ஆட்கள் இபில லிங்க்ல உள்ள ஆட்களுக்கு தெரியும் இந்த வீட்டுக்கு வந்து இபில வந்து சர்வீஸ் வேணும்னு கேட்டிருக்காங்கிறது தெரியும். பட் திருடங்கள் வந்து இந்த மாதிரி இதை கிளீனா பார்த்து இவங்க வந்து சர்வீஸுக்கு அப்ளை பண்ணிருக்காங்க ஏமாத்துறாங்க. மோசடியில் ஈடுபட்ட நபர் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். எவரஸ்ட் சிகரத்தில் ஏறி சாதனை படைத்து தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீராங்கனை உள்ளிட்ட இருவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். விருதுநகர் மாவட்டம் ஜோகில்பட்டியைச் சேர்ந்த முத்தமிழ் செல்வி கடந்த மே 23 எவரஸ்ட் சிகரத்தை வெற்றிகரமாக ஏறினார். இதன் மூலமாக எவரஸ்ட் சிகரத்தை தொட்ட தமிழ்நாட்டைச் சேர்ந்த முதல் பெண் என்ற பெருமையை முத்தமிழ் செல்வி பெற்றார். டெல்லியிலிருந்து விமானம் மூலமாக சென்னை திரும்பிய முத்தமிழ் செல்விக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது பேசிய அவர் 7 கண்டங்களிலும் உள்ள உயரமான சிகரங்களை அடைவதே தன்னுடைய இலக்கு என்று கூறினார். ஹானரபிள் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வந்து எனக்கு வாழ்த்து சொல்றதுக்கு கால் பண்ணாங்க. அப்ப என்னோட நிலைமை வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது. இமீடியட்டா வந்து எனக்கு வந்து ஹெலிகாப்டர் ரெடி பண்ணி அங்கிருந்து வந்து நான் காட்மண்ட் வர்றதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து உதயநிதி சார்க்கு வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இதே போன்று கடந்த மே 19 சென்னை கோவளத்தை சேர்ந்த ராஜசேகர் பச்சை என்ற இளைஞரும் எவரஸ்ட் சிகரத்தை ஏறி சாதனை படைத்தார். இந்நிலையில் சென்னை முகாம் அலுவலகத்தில் முத்தமிழ் செல்வி ராஜசேகர் பச்சை இருவரும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் விளையாட்டுத்துறை தலைமை செயலாளர் அதுல்யா மிஸ்ரா உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பலர் இருந்தனர். 10 நாள் பயணமாக காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அமெரிக்கா சென்றடைந்தார். சான் பிரான்சிஸ்கோ சென்றடைந்த ராகுல் காந்தி அங்கு 3 நாட்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். தொடர்ந்து வாஷிங்டன் டிசி மற்றும் நியூயார்க் நகரங்களுக்கு அவர் செல்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி வருகிற 22 அமெரிக்கா செல்லும் நிலையில் ராகுல் காந்தி தற்போது அமெரிக்கா சென்றுள்ளார். வெளிநாடு வாழ் இந்தியர்கள், கல்வியாளர்கள், மாணவர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்களை தனித்தனியே சந்தித்து ராகுல் காந்தி உரையாற்றுகிறார். மேலும் கலிபோர்னியாவில் உள்ள ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழகத்திலும் சிறப்புரையாற்றுகிறார். ராகுல் காந்தி கடந்த முறை இங்கிலாந்து சென்றபோது இந்திய ஜனநாயகம் குறித்து பேசியது சர்ச்சையானது. ராகுல் காந்திக்கு எதிராக பாஜக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் போராட்டம் நடத்தினர். கிரிக்கெட் வீரர் ரிஷப் பந்துக்கு இனி அறுவை சிகிச்சை தேவையில்லை என்றும் எதிர்பார்த்ததை விட அவர் வேகமாக குணமடைந்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரகண்ட் மாநிலம் ரூர்க்கி அருகே நடந்த பயங்கர கார் விபத்தில் முன்னணி கிரிக்கெட் வீரரான ரிஷப் பந்த் படுகாயமடைந்தார். அவருக்கு தலை, முதுகு, கால்களில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் ரூர்க்கியில் முதற்கட்ட சிகிச்சையும் மும்பையில் கால் மூட்டில் அறுவை சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டது. கடந்த 5 மாதங்களாக ஓய்வில் உள்ளதால் IPL தொடரிலும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியிலும் பங்கேற்கும் வாய்ப்பை அவர் இழந்துவிட்டார். ஒருநாள் உலகக்கோப்பை தொடருக்கு சில மாதங்களே உள்ள நிலையில் அதில் பங்கேற்கும் அளவுக்கு உடல் தகுதி பெறுவாரா என்பதில் சந்தேகம் நிலவுகிறது. இந்நிலையில் ரிஷப் பந்தின் உடல் நிலையில் எதிர்பார்த்ததை விட நல்ல முன்னேற்றம் இருக்கிறது என்றும் இதனால் மற்றொரு அறுவை சிகிச்சை அவருக்கு தேவையில்லை என்றும் மருத்துவர்கள் குழு கூறியுள்ளது. தற்போது ஊன்றுகோல் இல்லாமல் ரிஷப் பந்த் நடக்கிறார் என்றும் விரைவில் களத்திற்கு திரும்புவார் என்றும் மருத்துவர்கள் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். இந்தியா வந்துள்ள கம்போடிய மன்னர் நரோடோம் சிகாமணி, குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரை சந்தித்தார். கம்போடிய மன்னர் நரோடோம் சிகாமணி 3 நாள் அரசுமுறை பயணமாக டெல்லி வந்துள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவுகள் தொடங்கி 70 ஆண்டுகள் ஆனதை குறிக்கும் வகையில் கம்போடிய மன்னர் இந்தியா வந்துள்ளார். 60 ஆண்டுகளுக்கு பிறகு கம்போடிய மன்னர் இந்தியாவுக்கு வருவதால் அரசு சார்பில் படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையும் அளிக்கப்பட்டது. நேற்று மாலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை கம்போடிய மன்னர் சந்தித்து பேசினார். தொடர்ந்து பிரதமர் மோடியுடன் இருநாட்டு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். அப்போது கம்போடியாவுடனான கூட்டுறவை வலுப்படுத்த இந்தியா துணை நிற்கும் என பிரதமர் மோடி உறுதியளித்தார்.